சென்னையில் இளம்பெண் துண்டு துண்டாக வெட்டி வீசப்பட்ட வழக்கில் கணவரை கொன்றது அம்பலம். சென்னை பெருங்குடி குப்பை கிடங்கில் பெண்ணின் உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்ட வழக்கில் துப்பு துளங்கி இருக்கிறது. சென்னையில் பெண்ணின் உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட கொலை செய்யப்பட்ட சந்தியாவின் கணவர் பாலகிருஷ்ணனிடம் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் சந்தியாவுக்கு பல ஆண்களுடன் தகாத உறவு இருந்து வந்ததாகவும், இதனை பாலகிருஷ்ணன் பல முறை கண்டித்துள்ளார் எனவும், இதன் காரணமாக இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாகவும், ஒரு கட்டத்தில் பிரச்சினை பூதாகரமாகி ஆத்திரமடைந்த கணவர் பாலகிருஷ்ணன் கடந்த 21ஆம் தேதி சந்தியாவின் உடல் பாகங்களை மரம் அறுக்கும் இயந்திரத்தால் துண்டு துண்டாக வெட்டி வீசியதாகவும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்.